சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ், அமலாபால், கஜோல் இணைந்து நடித்திருக்கும் வேலையில்லா பட்டதாரி 2 படத்தின் ரிலீஸ் தேதி மீண்டும் தள்ளி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலையில்லா பட்டதாரி படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதன் இரண்டாவது பாகம் தற்போது தயாராகி இருக்கிறது. இந்த படத்தை ரஜினியின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கிறார். தனுஷ், அமலாபால் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றனர். ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கும் இப்படத்திற்கு நடிகர் தனுஷ் கதை வசனம் எழுதியிருக்கிறார். படத்தின் பாடல்கள், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் என அனைத்துமே ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதி தொடர்ந்து தள்ளி போகிறது. முன்னதாக படத்தை தனுஷின் பிறந்தநாள் ஆன July 28 வெளியிட படக்குழு முடிவு செய்திருந்தது. பின்னர் சில காரணங்களால் படத்தின் ரிலீஸ் தேதியை August 11 தள்ளி வைத்தனர். இந்நிலையில் August 10 வெளியாக இருந்த விவேகம் படத்தின் ரிலீஸ் August 24 தள்ளி போயுள்ளது. இதையடுத்து நடிகர் தனுஷ் அவரது ட்விட்டர் பக்கத்தில் இது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, ரகுவரன் வரான் ட்ரீசருடன் வேலையில்லா பட்டதாரி 2 படத்தின் புதிய ரிலீஸ் தேதி இன்று மாலை 7 வெளியாகும் என்று தனுஷ் அறிவித்திருந்தார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளில் வெளியாக இருக்கும் இப்படத்தை தனுஷின் உண்டர்பேர் பிலிம்ஸ் மற்றும் கலைப்புலி எஸ் தானுவின் வி கிரியேஷன் இணைந்து தயாரித்துள்ளது. இப்படத்தில் கஜோல், விவேக், சமுத்திரகனி, சரண்யா, மோனல் கஜோல், ரிஷிகேஷ் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேலையில்லா பட்டதாரி 2 படத்தை பத்தின உங்களது கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க.